வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்று நாங்கள் தரம் 10 நீருயிரினவள தொழில்நுட்பவியல் பாடம் பற்றி அழைக்கப் போகின்றோம். அதில் தரம் 10க்குரிய அலகு 2 நீர்ச்சூழல் தொகுதிகளின் உயிர் பல்பமை என்னும் பாடத்தை, அதில் உள்ள தேர்ச்சி இலக்கம் 2:1 கேட்கப் போகின்றோம். தேர்ச்சியாக நீர்ச்சூழல் தொகுதியின் உயிர் பல்வகமையை காப்பதற்கு நடவடிக்கை எடுப்பார். அதாவது நீர்ச்சூழல் தொகுதியில் பல்வேறுபட்ட உயிர்கள் வாழ்கின்றன. அங்கு உயிருள்ள கூறுகளும் உயிரற்ற கூறுகளும் இருக்கின்றன. அவைக்கு இடையேயான தொடர்பினையும் அவ் உயிர்களை எவ்வாறு பாதுகாப்பது என்பது பற்றியும் இத்தேர்ச்சியில் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். தேர்ச்சி மட்டமாக 2:1 கேட்கப் போகிறோம். தேர்ச்சி மட்டம் 2:1 நீர்ச்சூழல் தொகுதியை இனங்காண்பர். இதில் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கற்றற்பேறுகளாக முதலாவதாக பார்ப்போமாயிருந்தால், நீர்ச்சூழல் தொகுதிகளை இனங்கண்டு வகைப்படுத்துவோம். உங்களுக்கு தெரியும், நீர்ச்சூழல் தொகுதிகள் வந்து 3 வகையாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை எவை என விரிவாக கற்று அறிந்து கொள்வீர்கள். பல்வேறு நீர்ச்சூழல் தொகுதிகளின் இயல்புகளையும் அவற்றின் முக்கியத்துவத்தையும் விளங்கிக் கொள்வீர்கள். 4வதாக, நீர்ச்சூழல் தொகுதியில் நிலவும் இடைத்தொடர்புகளை பெயரிட்டு அவற்றின் முக்கியத்துவத்தை விவரிப்பீர்கள். முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறது நீர்ச்சூழல் தொகுதி. உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நீர்ச்சூழல் தான் உலகிலேயே அதிகமாக காணப்படுகிறது. இந்த நீர்ச்சூழல் சமுத்திரங்களாகவும் கடல்களாகவும் ஆறுகளாகவும் கடல் நீர் ஏரிகளாகவும் குளங்களாகவும் காணப்படுகின்றன. இந்த நீர் சார்ந்த சூழலையும் அங்கு வாழும் உயிர் சாகியத்தையும் கொண்டமைந்த சூழல் தொகுதி நீர்ச்சூழல் தொகுதி என்று இங்கு கூறப்படும். இந்த நீர்ச்சூழல் தொகுதியில் பிரதான கட்டமைப்புகளாக 4 வகைகள் காணப்படுகின்றன. அந்த கட்டமைப்புகள் பற்றிய விளக்கத்தினை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதில் முதலாவதாக இனம், ஸ்பீசிஸ். 2வது குடித்தொகை, பாப்புலேஷன். 3வது சாகியம், கம்யூனிட்டி. 4வது சூழல் தொகுதி, எக்கோசிஸ்டம். இந்த 4 விடயங்களின் எண்ணக்கருக்களை விளங்கிக் கொள்வதன் ஊடாக நீர்ச்சூழல் உயிர் பல்வகமே நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். முதலாவதாக நாங்கள் பார்க்க வேண்டியது இனம். இனம் என்றால் என்ன? இந்த இனத்திற்கு உதாரணங்கள் இங்கு காட்டப்பட்டுள்ளது. உடலமைப்பில் பெருமளவில் ஒத்தனவும் அகப்பிறப்பாக்கம் மூலம் வளமான சந்ததியை உருவாக்கத்தக்க உயிர் பிரிவே இங்கு இனம் என்று அழைக்கப்படும். அதாவது இனம் என்பது ஒரு இனம் எல்லா அந்த இனங்களுக்குள்ளேயே ஒற்றிய உருவ அமைப்பை கொண்டிருக்க வேண்டும். வளமான சந்ததியை உருவாக்கக்கூடிய திறன் இருக்க வேண்டும். அதனை விட அவை அகப்பிறப்பாக்கம், அதாவது அகக்கருக்கட்டல் மூலம் தங்களுடைய சந்ததியை உருவாக்க வேண்டும். இதற்கு உதாரணமாக இங்கு மீன் காட்டப்பட்டுள்ளது பிள்ளைகள், பொது காப் மீன். அதை பார்த்து கொள்ளுங்கள், இது ஒரு வகையான இனத்துக்கு உதாரணம். இதே மாதிரி திலாப்பியா மீன்களையும் குறிப்பிடலாம், வேறு மீன்களையும் குறிப்பிடலாம். 2வதாக குடித்தொகை. குடித்தொகை என்றால் குறித்த நிலப்பகுதியில் குறித்த காலப்பகுதியில் காணப்படும் ஒரே இனத்தை சேர்ந்த எல்லா அங்கிகளும். அதாவது இவ உதாரணத்துக்கு சொல்ல போனால் பிள்ளைகள், காப்பின மீன்கள் நிறைய இருக்குது, அது ஒரு வகை தான், காப்புன்ற இனத்துக்குரியது. அதே மாதிரி ஜப்பான் மீன் இருக்கிறது, அதே மாதிரி தவளை குடித்தனம் குடித்தொகை இருக்கிறது. இவையெல்லாம் சேர்த்து குடித்தொகை என்று சொல்லப்படும். அதாவது குளம் ஒன்றுள்ள ஒற்றே இன பொது காப் மீன்கள், அதில் குளத்தில் பல காப் மீன்களை சேர்த்து குடித்தொகை என்று சொல்லுவோம். இது குடித்தொகை என்பதற்கான வரவிலக்கணம். அடுத்ததாக சாகியம். சாகியம் என்பது குறித்த நிலப்பரப்பில் குறித்த காலத்தில் காணப்படும் வெவ்வேறு இனங்களைச் சேர்ந்த அங்கி குடித்தொகைகள், ஒருங்கே சாகியம் என்று சொல்லப்படும். உதாரணம் நாங்கள் பார்த்த, நாங்கள் இனம் பார்த்தோம், அடுத்தது குடித்தொகை பார்த்தோம். இந்த இனமும் குடித்தொகையும் சார்ந்தது சாகியமாகும். அதாவது ஒரு குளத்தில் எடுத்தீர்கள் என்றால் குளத்தில் பல்வேறு உயிர்கள் வாழும். திலாப்பியா குடித்தொகை, பொதுக்காப் குடித்தொகை, நண்டு குடித்தொகை, நீர்ப்பூச்சி குடித்தொகை, நத்தை குடித்தொகை என பல்வேறுபட்ட குடித்தொகைகள் காணப்படும். இவை எல்லாம் சேர்ந்து சாகியம் என்று அழைக்கப்படும். அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் என்றால் சூழல் தொகுதி. உங்களுக்கு தெரியும், சூழல் தொகுதி என்பது எம்மை சுற்றியுள்ள அனைத்தும் சூழல் எனப்படும். இந்த சூழலில் உயிருள்ள கூறுகள் உயிரற்ற கூறுகள் காணப்படும். இவை இடையே தாக்கங்கள் நிகழும்.
நீர்ச்சூழல் தொகுதி பற்றி நாங்கள் பார்க்க வேணும். அதாவது நீர்ச்சூழல் என்றது நீர் சார்ந்த அனைத்து சூழலும் நீர்ச்சூழல் எனப்படும். இதற்கு உதாரணமாக குளச்சூழல் தொகுதி, கண்டல் சூழல் தொகுதி, கடற்கரை சூழல் தொகுதி, ஆற்று சூழல் தொகுதியை குறிப்பிடலாம். அடுத்தது நீர்ச்சூழல் தொகுதியின் பாகுபாடு. உங்களுக்கு தெரியும் நீர்ச்சூழல் தொகுதியை இரண்டு பிரதான பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று இயற்கையானவை, இரண்டாவது செயற்கையானவை. அதாவது இயற்கையாக மனித தலையீடு என்று தோற்றம் பெற்றவை இயற்கையானவை. செயற்கையானவை என்று இங்கு குறிப்பிடும் பொழுது மனிதனது தலையீடு காரணமாக உருவாக்கப்பட்டவை செயற்கையானவை. இயற்கையான நீர்நிலைகளுக்கு உதாரணமாக நன்னீர் சார்ந்த நீர்நிலைகள், உவர்நீர் சார்ந்த நீர்நிலைகள், சவர்நீர் சார்ந்த நீர்நிலைகளை குறிப்பிடலாம். இங்கு நன்னீர் சார்ந்த உவர்நிலைகளுக்கு உதாரணமாக ஆறுகள், குளங்கள், ஏரிகள், நீர்வீழ்ச்சிகள் போன்ற பல்வேறு உதாரணங்களை குறிப்பிடலாம். உவர்நீர் சார்ந்தவைக்கு கடல், சமுத்திரத்தை குறிப்பிடலாம். அடுத்தது சவர்நீர் சார்ந்தவை. சவர்நீர் சார்ந்தவை கழிமுக பிரதேசங்கள், ஆற்று முகங்கள், கண்டல் சூழல் தாவரம் உள்ள இடங்களை குறிப்பிடலாம். இங்கே நன்னீர் சார்ந்தவையை மேலும் இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். அசையும் நன்னீர் சூழல்கள், அசையாத நன்னீர் சூழல்கள். அதாவது அசைந்து ஓடும் நீரை கொண்டுள்ள நீர்ச்சூழல், அசையும் நன்னீர் சூழல்கள், தேங்கி நின்று அசையாது நிலையாக நிற்கும் நீர்ச்சூழல்கள், அசையாத நன்னீர் சூழல்கள். அடுத்ததாக இயற்கையாக அசையும் நன்னீர் சூழல் தொகுதியை பார்ப்போம். அதாவது இயற்கையாகவே தோன்றியிருக்க வேண்டும் இந்த நீர்ச்சூழல்கள், அசைந்து கொண்டு செயற்பட்டு கொண்டு இருக்க வேண்டும். இதற்கு உதாரணமாக ஆறுகள், சிற்றாறுகள், அருவிகள், ஓடைகளை குறிப்பிடலாம். இங்கே ஆறினுடைய படம் காட்டப்பட்டுள்ளது. ஆற்றின் இருமரங்களும் கடற்படுக்கைகள், அதாவது நீர்ப்புட்கள் காணப்படுகின்றன. ஆறு பாய்கின்ற வேகத்துக்கேற்ப அதன் நீர்ப்புட்கள் வளர்ச்சி அடைவதை இங்கு காணலாம். அடுத்ததாக ஆற்று நீர் சார்ந்த நன்னீர் சூழல் தொகுதி. உங்களுக்கு தெரியும் ஆற்று நீர் ஓடிக்கொண்டிருக்கும் அசையும் சூழல் தொகுதி. இலங்கையில் 103 ஆறுகள் இருப்பதாக குறிப்பிடப்படுகின்றது. இதற்கு உதாரணமாக வளவை கங்கை, ஜின் கங்கை, மகாவலி கங்கை, நில்வள கங்கை, களனி கங்கை போன்ற ஆறுகளை குறிப்பிடலாம். இலங்கைக்கு அழகு சேர்ப்பதில் பெரும் பங்களிப்பு பெறுபவை இந்த ஆறுகள். ஆறுகள் வந்து நன்னீர் சூழலில் அசையும் நீர்ச்சூழல்களுக்குள் இடம்பெறும் ஒரு சூழல் தொகுதியாகும். அடுத்ததாக ஆற்று நீர் சார்ந்த சூழல் தொகுதியில் காணப்படும் தாவரங்கள். உங்களுக்கு தெரியும் ஆற்று நீர், நன்னீர். இங்கு இரண்டு வகையான தாவரங்கள் காணப்படுகின்றன. அதாவது நீரில் மிதந்து வாழும் தாவரம், நீரில் அமிழ்ந்து வாழும் தாவரம். அதாவது நீரில் பகுதியாகவோ அல்லது முழுமையாகவோ அமிழ்ந்திருந்தால் அது நீரில் அமிழ்ந்திருக்கும் தாவரம். உதாரணமாக ஐதரில்லாவை குறிப்பிடலாம். அடுத்ததாக நீரில் மிதந்து வாழும் தாவரம், அதற்கு உதாரணமாக நீர்வாழையை குறிப்பிடலாம். நீர்வாழை ஜப்பானிய ஐகோனியா என்றும் அழைக்கப்படும். இது நீரில் எப்பொழுதும் முழுமையாக மிதந்து காணப்படும். அடுத்த தாவரம் ஈரூடக வாழி தாவரம். ஈரூடக வாழி தாவரம் என்றால் இரண்டு ஊடகங்கள், அதாவது நீரூடகம், நில ஊடகம், ரெண்டு ஊடகத்திலும் வாழக்கூடிய திறன் மிக்கது ஈரூடக வாழி தாவரம். இதுக்கு உதாரணமாக பன்புல் வகைகளை குறிப்பிடலாம். இந்த பன்புல் வகைகள் உங்களுக்கு தெரியும் கைத்தொழில் மூலப்பொருளாக விளங்குகின்றது. பல்வேறுபட்ட கைத்தொழில்களை செய்வதற்கு இது மூலப்பொருளாக அடிப்படையானதாக காணப்படுகின்றது. உதாரணம் பாய்கள், தொப்பிகள் போன்றவற்றை இந்த புட்களை வெட்டி பதப்படுத்தி சாயமூட்டி செய்வதற்கு பயன்படுத்துகின்றனர். ஏனைய தாவரங்களாக, ஆற்று நீர் சார்ந்த ஏனைய தாவரங்களாக காட்டுவதற்கு இங்கு மருது என்ற தாவரம் உங்களுக்கு உதாரணமாக காட்டப்பட்டுள்ளது. இத்தாவரம் வந்து ஆற்றங்கரையோரங்களில் இருந்து ஆற்று கரையோரங்களை பாதுகாப்பதற்கு பயன்படுகின்ற ஒரு தாவரம் ஆகும். அடுத்தது நன்னீர் சார்ந்த சூழல் தோறுள்ள அங்கிகள். அதாவது உள்நாட்டில் தான் நன்னீர் பெரும்பாலும் இருக்கும். இந்த நன்னீர் சார்ந்த சூழல் தொகுதியில் இருக்கின்ற மீனினங்களாக வகைப்படுத்தக்கூடியது உட்பிரதேசத்திற்குரிய மீனினங்கள். உட்பிரதேசத்துக்குரிய மீனினங்கள் என்று சொல்லும் பொழுது நாட்டுக்கே உரிய, ஒரு குறித்த நாட்டிற்கே உரிய உள்நாட்டு மீனினங்கள். இது இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மீனினங்களாக இருக்கும். இதற்கு உதாரணமாக லேதித்தியா செரிபாப் மீன்களை குறிப்பிடலாம். அடுத்தது சுதேச மீனினங்கள். சுதேச மீனினங்கள் என்று சொல்லும் பொழுது
எங்களுடைய நாட்டு, அதாவது ஒரு நாட்டின் இயல்பை ஒத்த இன்னொரு நாட்டிலும் வாழக்கூடிய இயல்புகளை கொண்டிருக்கிற மீன்கள் சுதேச மீனினங்கள் என்று அழைக்கப்படும். இதுக்கு பனையறி மீனை அனாபஸ் என்று சொல்லப்படும். இங்கு உதாரணம் காட்டப்பட்டுள்ளது படத்தில், இதை குறிப்பிடலாம். அடுத்ததாக ஏனைய நன்னீர் அங்கிகள், அதாவது நன்னீரில் வாழக்கூடிய ஏனி அங்கிகளாக இறால், நீர்க்காகம், முதலை, கொக்கு, நண்டு போன்றவற்றை குறிப்பிடலாம். இவை யாவும் நன்னீரில் வாழும் தாவரங்களும் விலங்குகளும் ஆகும். ஆறு சார்ந்த சூழல் தொகுதியின் முக்கியத்துவங்கள் உங்களுக்கு தெரியும். ஆறு சார்ந்த சூழல் தொழில் பல வகையான பயன்பாடுகள் இருக்கிறது, முக்கியத்துவம் இருக்கிறது. அதில் முதலாவதாக வனவிலங்குகளுக்கு உணவு கிடைத்தல். உங்களுக்கு தெரியும், ஆறு பெரும்பாலும் காட்டு பிரதேசங்களை நோக்கி பாய்ந்து கொண்டிருக்கும். அந்த பிரதேசத்தில் வாழுகிற வன விலங்குகள், அதாவது உண்ணி விலங்குகளாகவும் இருக்கலாம், தாவர உண்ணி விலங்குகளாகவும் இருக்கலாம், இந்த விலங்குகள் அங்கு வந்து தமக்குரிய ஆற்றுச் சூழலில் இருக்கிற மீன்கள், நண்டு, இறால் போன்றவற்றை உணவாக உட்கொள்ளும். தாவர உண்ணி மீன்களுக்கு ஆற்றின் இரு மரங்களிலும் செழித்து வளர்ந்திருக்கின்ற புற்கள் பயன்படும். ஆகவே இது வன விலங்குகளுக்கு உணவு கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கின்றது. அடுத்ததாக இயற்கை அழகு அதிகரித்தல். உங்களுக்கு தெரியும், நீர் சூழல் நாட்டினுடைய இயற்கை அழகுக்கும் பெருமை சேர்க்கிற ஒரு விடயம். இயற்கை அழகு இந்த ஆறு கூட்டுகின்றது. நிலச்சூழலில் குளர்ச்சி ஏற்பட, ஆறு எந்த நேரமும் பாய்ந்து கொண்டிருக்கும் பொழுது அப்பிரதேசத்தில் நிலம் ஈரழிப்பாக காணப்படும். அதனால் ஈரழிப்பு பிரதேசம் மிக்க ஒரு குளிர்ச்சியான பிரதேசமாக இது விளங்கும். அடுத்தது மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு முக்கியமாக அமைதல். உவர்நீர் நிலைகளில் நடைபெறுகிற பாரிய மீன்பிடி நடவடிக்கைகள் மாதிரி இங்கு இல்லாவிடிலும் சாதாரணமாக ஒரு சிறிய மீன்பிடி கைத்தொழிலாக இந்த பிரதேசம் விளங்கும். இந்த பிரதேசத்தில் உள்ளூர் நாட்டில் வாழ்கிற மீனவர்கள், அந்த பிரதேச மீனவர்கள் தமது உணவு தேவையை நிறைவு செய்வதற்குரிய மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொள்வர். இது அவர்களுடைய வாழ்வாதார நடவடிக்கைகளுக்கு பெரிதும் உதவும். விவசாய நடவடிக்கைகளுக்கு முக்கியமாக, பெரும்பாலான மன்னர்கள் பழைய காலத்தில் எங்கள் இலங்கையில் அதிக குளங்களை வெட்டுவித்தார்கள், கட்டுவித்தார்கள். அதற்கு காரணம் விவசாயம். விவசாயத்துக்கு நீர் தேவை என்பதனால் குளங்களை வெட்டியும் கட்டிவித்தும் மழை நீரை சேகரித்தார்கள். அது பெரிதும் விவசாய நடவடிக்கைக்கு உதவியது. ஏனெனில் குளத்தில் இருக்கும் நீரானது நன்னீர். இந்த நன்னீர் வந்து விவசாயத்திற்கு மிகவும் ஒரு முக்கிய பங்களிப்பு செய்கின்றது. நன்னீர் சார்ந்த இயற்கை சூழல் சமநிலையை பேணுதல், அதாவது நன்னீர் சூழலில் உங்களுக்கு தெரியும் தாவரங்களும் விலங்குகளும் வாழ்கின்றன. நன்னீர் சார்ந்த இயற்கையான அழகை பேணுவதற்கு இந்த உயிருள்ள கூறுகளும் உயிரற்ற கூறுகளுக்கும் இடையான சமநிலையை இந்த பேணுவதில் ஆறுகள் பெரும் பங்களிப்பு செய்கின்றன. அடுத்ததாக இயற்கையான அசையாத நன்னீர் சூழல் தொகுதிகள். இதுவரையும் பிள்ளைகள் இயற்கையாக அசையும் நன்னீர் சூழல் தொகுதியில் மிக முக்கியமாக ஆறு பற்றி பார்த்தோம். இனி இயற்கையாக அசையாத நன்னீர் சூழல் தொகுதிகள். இங்கு நீரானது தேங்கி நிற்கும், அசையாது, ஒரு இடத்தில் தேங்கி நிற்கும். இதற்கு உதாரணமாக வில்லு பிரதேசங்களை குறிப்பிடலாம். இந்த வில்லு பிரதேசங்கள் எவ்வாறு உருவாகின்றன? இங்கே படம் காட்டப்பட்டுள்ளது, படத்தை பாருங்கள். படத்திலே நிறைய பறவைகள் காணப்படுகின்றன, நீர் காணப்படுகிறது, புற்கள் காணப்படுகிறது, அங்கால மலைப்பிரதேசமும் காடும் காணப்படுகிறது. இங்கு பல்வேறு உயிர் பல்வகை வாழக்கூடிய ஒரு சூழல் நிலைமை காணப்படுகிறது. அதாவது உயிர் பல்வகை செறிந்த ஒரு இடமாக இந்த வில்லு பிரதேசங்கள் காணப்படுகின்றது. வில்லு எவ்வாறு உருவாகின்றது என்றால், பாரிய ஆறுகள், பாரிய ஆறுகள் பள்ளத்தாக்கின் ஊடாக வேகமாக பாயும் பொழுது அதன் இரு மரங்களிலும் நீர் மேவி செல்கின்றது. அத்துடன் மழை காலங்களில் மழை நீரும் சேர்கின்றது. இந்த இரண்டு நீரும் புற்கள் நிறைந்த சூழலில் தேங்கி நிற்பதனால் வில்லு பிரதேசங்கள் உருவாகின்றன. வில்லு பிரதேசங்களில் நீரும் புற்களும் அதிக அளவில் காணப்படும். இது ஆழம் குறைந்த பிரதேசமாக காணப்படும். இப்பிரதேசங்களில் அந்நிய நாட்டு பறவைகள் வந்து தங்கியிருக்கும். பருவ காலங்களுக்கு ஏற்ப பறவைகள் இங்கு வருவதும் இங்கிருக்கும் பறவைகள் இடம்பெயர்வது நடைபெறும். அதனால் உயிர் பல்வகை அதிகம் காணப்படும். காட்டு பிரதேசங்களில் உருவாகும் வில்லுகளில் அநேகமான விலங்கினங்களுக்கு நீர் அருந்தக்கூடிய
நீர் அருந்தக்கூடிய தன்மையையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உயிர் பல்வமை மிக்க ஒரு அழகிய இடமாக இந்த வில்லு பிரதேசங்கள் காணப்படுகின்றன. இந்த வில்லு பிரதேசங்களில் காணப்படும் அங்கிகள் உதாரணம் படம் மூலம் காட்டப்பட்டுள்ளது. கபர கொய்யா உடும்பு காட்டப்பட்டுள்ளது. இவை நகர் உயிர்களுக்குள் வரும். அடுத்தது நீர்ப்பறவைகள் மான், மரை, ஆமை, யானை போன்ற விலங்குகள் காணப்படும். அதனை விட பகுதியாக அமர்ந்து வாழும் நீர்த்தாவரங்கள் இருக்கும். அதற்கு உதாரணமாக நீர்ப்புட்களை கூறலாம். அந்த நீர்ப்புட்கள் கைத்தொழிலில் செல்வாக்கு செலுத்துவதற்கு மிக பெரிய பங்களிப்பு செய்வது இந்த வில்லு பிரதேசங்களாகும். இங்கு காட்டு விலங்குகளான மான், மரை போன்றவற்கு இந்த புட்கள் பெரிதும் உணவாக பயன்படுகின்றன. ஆகவே வில்லு பிரதேசங்கள் மிக பயனுள்ள ஒரு பிரதேசமாக கருதலாம். இந்த வில்லு பிரதேசங்களின் முக்கியத்துவங்களை பார்ப்போம். அடுத்ததாக இதில் முதலாவது சிறிதளவு மீன்பிடி கைத்தொழில் மூலமாக இருக்கும். அதாவது சிறியளவு மீன்கள், நண்டுகள், இறால்கள் போன்றவை இங்கு காணப்படும். இங்கு வாழும் மக்கள் தங்களுடைய வாழ்வாரத்துக்குரிய மீனினங்களை இங்கு பெற்றுக்கொள்வார்கள். அடுத்தது உள்நாட்டு மீனினங்களின் வாழ்விடமாக அமைதல். அதாவது இயற்கையான நீர்ச்சூழலில் வாழ்ற நன்னீர் மீனினங்கள் இங்கு அதிகமாக வாழும். பறவைகள் வந்து இங்கு இனம் பெறுகிறதுக்கும் வாழ்கிறதுக்கும் முட்டையிட்டு தங்களுடைய இளநிலைகளை பாதுகாக்கிறதுக்கும் இது பயன்படுகிறது. இங்கிருக்கும் பறவைகளுக்கும் வெளிநாட்டு பறவைகளும் பருவ காலங்களில் இப்பிரதேசத்தை தேடி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீர் சேமிப்பு பிரதேசமாக அமைதல். அதாவது மழை காலங்களில் இப்பிரதேசங்களில் அதிக அளவு நீர் சேமிக்கப்படும். புட்கள் நிறைந்த பள்ளமான தரையாக இருக்கும். அதனால் இங்கு நீர் சேமிக்கப்படுகிறது. வெள்ளப்பெருக்கை தவிர்க்க உதவுதல். அதாவது வெள்ளம் ஆற்றுடன் சேர்ந்து வரும் வெள்ளம் இப்பிரதேசம் பள்ளமாக இருப்பதனால் இங்கு நிறைய நீர் தேங்கி நிற்கக்கூடிய சந்தர்ப்பம் இருப்பதனால் வெள்ளப்பெருக்கு கட்டுப்படுத்தப்படுகிறது. மருத்துவ தாவரங்கள் கிடைக்கும் இடமாக காணப்படும். அதாவது மருத்துவ தாவரங்கள் என்றால் ஔடத தாவரங்கள் என்று சொல்லலாம் இல்லையால். மருத்துவ தாவரங்களுக்கு உதாரணமாக நீரிக்ரி, நீர்முள்ளி போன்றவற்றை குறிப்பிடலாம். இதுடன் நீர்வாளையும் சேர்த்து கொள்ளலாம். இவை வந்து மருத்துவத்துக்கு பயன்படுகிறது. இங்கு அதிக அளவில் இருக்கும் பன்புட்கள் கிடைக்கும் இடமாக காணப்படல். உங்களுக்கு தெரியும் பன்புட்களின் பயன்பாடு ஏற்கனவே சொல்லிட்டு. பன்புட்கள் வந்து ஒரு கைத்தொழில் மூலப்பொருளாக பயன்படுகிறது. இங்கு அதிக அளவு புட்கள் வளர்கிறதுனால் அது மூலப்பொருள் கிடைக்கும் இடமாக காணப்படுகிறது. உவர் நீர் சார்ந்த இயற்கையான சூழல் தொகுதி. இவ்வளவு நேரமும் நன்னீர் சார்ந்த சூழல் தொகுதியை பார்த்து கொண்டோம். இனி உவர் நீர் சார்ந்த இயற்கையான சூழல் தொகுதியை பார்ப்போம். இவை இரண்டு பிரதான பெரும்பகுதிகளாக பிரிக்கலாம். ஒன்று முருகைக்கற்பாறைகள், இரண்டு கடற்புல் சார்ந்த சூழல் தொகுதி. இங்கு படம் காட்டப்பட்டுள்ளது. முருகைக்கற்பாறை சூழல் தொகுதி ஒரு அழகிய சூழலாக காடுகளுக்கு அழகிய சூழலாக கடலுக்குள் காணப்படும். இப்பிரதேசத்தில் அதிக உயிர் பல்வகமை காணப்படும். அதே மாதிரி கடற்புல் சார்ந்த சூழல் தொகுதியிலும் அதிக உயிர் பல்வமை காணப்படும். படங்களை பார்ப்பதூடாக நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். முருகைக்கற்பாறை சார்ந்த சூழல் தொகுதிகளை விளங்கிக் கொள்வோம். முருகைக்கற்களானது அயனமண்டல கடற்பிரதேசங்களில் அதிக அளவு காணப்படும். இலங்கை ஒரு அயனமண்டல நாடு. அதனால் இலங்கையிலும் அதிக அளவு முருகைக்கற்பாறைகள் காணப்படுகின்றது. இவை சுண்ணாம்பு கற்களால் ஆனது ஆழம் குறைந்த கடலில் அமிழ்ந்து காணப்படும். அதாவது ஆழம் கூடிய கடல்களை விட ஆழம் குறைந்த கடற்பிரதேசங்களில் தான் இந்த முருகைக்கற்பாறைகளின் பரம்பல் அதிகமாக காணப்படும். அதிக உயிர் பல்வமை கொண்ட சூழல் தொகுதியாகும். அதாவது அதிக உயிர் பல்வமை என்றால் இப்பிரதேசத்தில் அதாவது முருகைக்கற்பாறைகள் உள்ள இடங்களில் அதிக அளவு விலங்கினங்களும் தாவர இனங்களும் காணப்படும். அதாவது இங்கு தாவரங்கள், கடற்பாசிகள், கடற்புட்கள் காணப்படுவதோடு விலங்கினங்களாக இறால், நண்டு, செங்கிறால் போன்றவற்றையும் முள்ளந்தண்டிலி விலங்குகளாக நட்சத்திர மீன், கடல் முள்ளி, அலங்கார மீன்கள் போன்றவற்றையும் குறிப்பிடலாம். அலங்கார மீன்கள் பெருமளவு இயற்கையாக பெருகி வளரும் இடமாக இந்த முருகைக்கற்பாறைகள் இருக்கின்றன. இலங்கையின் கரையோர எல்லையில் ஏறத்தாழ இரண்டு வீதமான முருகைக்கற்பாறைகள் காணப்படுகின்றன. உலக சமுத்திர தளத்தில் 0.1% காணப்படுகின்றன. உலகின் சமுத்திர தளத்தில் விட இலங்கையில் கூடுதலாக காணப்படுவதற்கான காரணம் இலங்கை ஒரு அயனமண்டல பிரதேசமாக இருப்பதாகும்.
இலங்கை படத்தில் முருகைக்கற்பாறைகள் பரம்பியுள்ள இடங்கள் காட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் கரையோர பிரதேசங்களில் பெரும்பாலும் முருகைக்கற்பாறைகள் இருந்தாலும் கூடுதலாக உள்ள இடங்கள் உங்களுக்கு இங்கே நிறம் மூலம் காட்டப்பட்டுள்ளது. அதற்கு உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் பார்த்தீர்களானால் தீவு பகுதிகளிலும் காங்கேசந்துறை மயிலிட்டி போன்ற பிரதேசங்களிலும் இங்கால திருகோணமலையில் நிலாவளி பிரதேசத்திலும் மட்டக்களப்பு பிரதேசத்தில் கல்குடா கல்முனை போன்ற பிரதேசங்களும் அதிகமாக காணப்படுகின்றன. அதை விட சிறு இராவணன் முருகைக்கற்பார் பெரிய இராவணன் முருகைக்கற்பார் என்பன உங்களுக்கு குறித்து காட்டப்பட்டுள்ளது. மாத்தறை காளி அம்பலாங்குடை போன்ற பிரதேசங்களிலும் கிக்கடுவை கழுத்துறை கொழும்பு போன்ற பிரதேசங்களிலும் அதிகமாக காணப்படுகிறது. அதனை விட புத்தளம் சிலாபம் மன்னார் வளைகுடா பிரதேசங்களில் இம்முருகைக்கற்களானவை அதிகளவு காணப்படுகின்றது. இங்கு கிக்கடுவை பிரதேசம் முருகைக்கற்பாறைகள் பாதுகாக்கப்பட்ட இடமாக கூறப்படுகின்றது. இங்கு கிக்கடுவை பிரதேசத்தில் உல்லாச பயண கைத்தொழில் பிரதானமாக நடைபெறுகிறது. இங்கு முருகைக்கற்பாறைகள் பாதுகாக்கப்பட்டு உல்லாச பயணிகளை கவரும் இடமாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. முருகைக்கற்பாறைகள் எவ்வாறு உருவாகின்றன என்று பார்ப்போமானால், பொழிப்பு என்னும் சமுதாயங்கள், பொழிப்ஸ் என்று சொல்லப்படும் ஆங்கிலத்தில் பொழிப்புக்கள் என்று சொல்ற பல்வேறு பொழிப்புக்கள் சமுதாயமாக ஒன்று சேர்ந்து உருவாவதனால் உருவாக்கப்படுவது முருகைக்கற்பாறைகளாகும். இம்முருகைக்கற்பாறைகள் பாரிய பெருந்தொடர்களாகவும் பல வகைகளாகவும் காணப்படும். இம்முருகைக்கற்பாறைகளை உருவாக்கும் பொழிப்புக்கள் என்று அழிவுக்குள்ளாகும் நிகழ்வுகள் பலது நடக்கின்றது. இதனால் முருகைக்கற்பாறைகளின் உருவாக்கம் மிக அளவில் குறைந்து செல்கின்றது. முருகைக்கற்பாறைகள் அழிவடைவதற்கு பிரதான காரணியாக இருப்பது நட்சத்திர மீன் முருகைக்கல் உருவாக்கும் பொழிப்புகளை உணவாக உட்கொள்வதாகும். அதனால் முருகைக்கற்பாறைகள் அழிவடையும் நிலையை எதிர்நோக்கியுள்ளன. முருகைக்கற்பாறைகளில் காணப்படும் சாகியங்களாக தாவர இனங்கள் முள்ளந்தண்டிலி விலங்கினங்கள், முள்ளந்தண்டுளி விலங்கினங்கள், ஏனைய முள்ளந்தண்டுளி விலங்கினங்களை குறிப்பிடலாம். இங்கு தாவர இனங்களாக கடற்பாசிகள், கடல் அல்காக்கள், தாவர புற்கள், கடற்புற்களை குறிப்பிடலாம். முள்ளந்தண்டிலி விலங்கினங்களாக உங்களுக்கு தெரியும் இறால், நண்டு, கணவாய், மட்டி போன்றவற்றை குறிப்பிடலாம். முள்ளந்தண்டுளி விலங்கினங்களாக மீன்கள், அலங்கார மீன்களை குறிப்பிடலாம். ஏனைய முள்ளந்தண்டுளி விலங்கினங்கள் கடல் முள்ளிய உதாரணமாக குறிப்பிடலாம். முருகைக்கற்பாறை வகைகள் இரண்டு வகையாக காணப்படுகின்றன. வெண் முருகைக்கற்கள், மென் முருகைக்கற்கள். அதாவது புறத்தே கல்சிய கொண்டுள்ள முருகைக்கற்பாறைகள் வெண் முருகைக்கற்பாறைகள் என்று அழைக்கப்படும். இதனை பார் முருகை என்றும் அழைப்பர். புறத்தே கல்சிய வெண்கூடு அற்றவை மென் முருகைக்கற்பாறைகள் என்று அழைக்கப்படும். இதற்கு கடல் விசிறி, கடல் கசையை உதாரணமாக குறிப்பிடலாம். இந்த இரண்டு வகையான முருகைக்கற்பாறைகள் இங்கு படம் மூலம் காட்டப்பட்டுள்ளது. கடல் விசிறி படத்தை பார்த்தீங்கன்னா விசிறி அமைப்பில் இருக்கும். அடுத்தது வெண் முருகைக்கற்பாறை தொடராக வெண்மையான பாரிய கற்களால் ஆன முருகைக்கல்லாக காணப்படும். முருகைக்கற்பாறை சார்ந்த சூழல் தொகுதியின் முக்கியத்துவங்கள். முருகைக்கற்பாறைகளில் அதிக உயிர் பல்வமை காணப்படுகின்றது. அதாவது உங்களுக்கு தெரியும் முருகைக்கற்பாறைகளில் மீன்கள் இருக்கின்றன, தாவரங்கள் இருக்கின்றன, முள்ளந்தண்டுளி மீன்கள் இருக்கின்றன, முள்ளந்தண்டிலி விலங்கினங்கள் இருக்கின்றன. அவை இங்கு அதிக உயிர் பல்வமை காணப்படுகின்றது. அலங்கார மீன் வளர்ப்பிற்கு உதவுதல், அதாவது அலங்கார மீன்கள் உதாரணமாக வண்ணத்து பூச்சி மீனை குறிப்பிடலாம். அழகாக இயற்கையாக தோற்றம் பெற்ற அலங்கார மீன்கள் இந்த முருகைக்கற்பாறைகளிடையேதான் வாழிடமாக கொண்டு வாழ்கின்றன. மீன்பிடி கைத்தொழிலுக்கு உதவுதல், அதாவது முருகைக்கற்பாறைகள் ஆழம் குறைந்த பிரதேசத்தில் காணப்படுவதனால் அங்கு சூரிய ஒளி ஊடுருவும். இதனால் அங்கு பாசிகள் புற்கள் அதிகமாக வளர்ச்சியடையும். ஆகவே தாவர உண்ணி மீன்கள் இங்கு அதிகளமாக வந்து வாழும். அதனை விட பாறைகளுக்கு இடுக்கே இனப்பெருக்கத்திற்கும் முட்டை இடுவதற்கும் இளநிலைகளை பாதுகாப்பதற்கும் உரிய சூழல் காணப்படுவதனால் இங்கு மீன்களின் இனப்பெருக்கம் அதிகளவு காணப்படும். சுற்றுலா கைத்தொழிலுக்கு உதவுதல், கடலிலேயே அழகிய இடமாக இந்த பவளப்பாறைகள் அல்லது முருகைக்கற்பாறைகள் காணப்படுவதால் இங்கு பய
உல்லாச பிரயாண பயணிகளை கவரும் இடமாக இது இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. ஆராய்ச்சி கற்கைகளுக்கு உதவுதல், அதாவது சமுத்திரவியல் பல்கலைக்கழகம், நாரா போன்ற நிறுவனங்கள் கடல் சார்ந்த கற்கைகளுக்கும் ஆராய்ச்சிகளுக்கும் இப்பிரதேசத்தையே பெரிதும் தேர்ந்தெடுக்கின்றன. கரையோர அரிப்பை தடுத்தல், உங்களுக்கு தெரியும் முருகைக்கை பாறைகள் பாரிய பாறைகளாக காணப்படும், அவை கரையோரத்தை அரிப்பிலிருந்து பாதுகாக்கக்கூடியதாக இருக்கின்றன. இலங்கை கடற்பிரதேசத்தில் காணப்படும் பாறை வகைகள் மூன்று பெரும் பாறைகள் காணப்படுகின்றன. கற்பாறை, மணற்பாறை, முருகை கற்பாறை என்று மூன்று வகைகள் காணப்படுகின்றன. இதில் கற்பாறை பற்றி பார்ப்போமானால், கற்பாறை ஆழம் குறைந்த கடற்பிரதேசத்தில் காணப்படும். இக்கற்பாறையானது நீரில் பெரும்பாலும் மிதந்தே அல்லது அமிழ்ந்து காணப்படும், அரவாசி அமிழ்ந்து காணப்படும். கற்பாறைகளில் தாவர சாகியம் கூடுதலாக காணப்படும், காரணம் புற்கள் வளரும். புற்கள் வளர்வதற்கு காரணம் நீரில் மிதந்து காணப்படுவதால் இங்கு சூரியொளி ஊடுருவும். சூரியொளி ஊடுருவதனால் ஒளித்தொகுப்பு நடைபெறும். ஒளித்தொகுப்பு நடைபெறினால் தாவரங்கள் வளர்கின்றன. அளவுக்கு அதிகமான பாசிகளும் தாவரங்களும் இக்கற்பாறையில் வளர்வதனால் இங்கு உயிர் பல்வகமே அதிகளவு காணப்படுகின்றது. இக்கற்பாறை சார்ந்த சூழல் இலங்கையிலும் காணப்படுகிறது. இக்கற்பாறைகள் பெரிதும் பயன்மிக்க ஒரு வளமாக கடற்பிரதேசத்தில் காணப்படுகிறது. காரணம் கடற்கரையோர அரிப்பை தவிர்ப்பதற்கு இவை பயன்படுகிறது. மணற்பாறை உங்களுக்கு தெரியும், இலங்கையில் மணற்பாறை அதிகளவில் காணப்படுவது நாகர்கோயில் பிரதேசத்தில், அதாவது வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் இந்த மணற்பாறைகளை அதிகளவு நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இந்த மணற்பாறை வந்து மணலொரு வளமாக இருப்பதற்கு உதவுகின்றது. அடுத்தது முருகை கற்பாறை. ஏற்கனவே முருகை கற்பாறை பற்றி விளக்கமாக பார்த்து விட்டோம். முருகை கற்கள் வந்து அழகிய இடமாகவும் அளவுக்கு அதிகமான உயிரங்கிகள் வாழும் உயிர் சூழல் மிக்க ஒரு இடமாகவும் விளங்குகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. இதுவரையும் பாறை வகைகள், அதற்கு உதாரணமாக முருகைக்கற் பாறைகளை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக உவர் நீர் சூழலில் வாழும் ஒரு கடற்புல் சார்ந்த சூழல் தொகுதியை பார்ப்போம். கடற்புற்கள் உங்களுக்கு தெரியும் நீர் சூழலில் தாவரமாக மிக முக்கிய பங்களிப்பு செய்கின்றது. கடற்புற்கள் ஆழம் குறைவான கடற்பிரதேசங்களில் அமிழ்ந்து வாழும் ஒரு வித்திலை பூக்கும் தாவரங்களாகும். அதாவது கடற்புற்கள் வந்து ஆழமான கடல்களில் காணப்படாது, ஆழம் குறைந்த கடல்களில் அமிழ்ந்து வாழும், அதாவது நீருக்குள்ளேயே இருக்கும் ஒரு வித்திலை பூக்கும் தாவரங்களாகும். இவை கடல் அடிகளில் ஓடிகள் மூலம் இனம்பெறும். அதாவது உங்களுக்கு தெரியும் தரை சூழலில் வல்லாரை எவ்வாறு இனம்பெறுகிறதோ, ஓடிகள் மூலம்தான் வல்லாரை இனம்பெறுகிறது. அதே போல கடல் சூழலில் இந்த கடற்புற்கள் ஓடிகள் மூலம் இனம்பெறுகின்றது. இக்கடற்புற்கள் சேற்றுப்பாங்கான கடற்பிரதேசங்களில் தான் அதிகளவு காணப்படும். மணல் பிரதேசத்திலேயோ கற்பிரதேசத்திலேயோ அதிகளவு காணப்படாது. அதிகளவு காணப்படுவது சேற்றுப்பாங்கான கடற்பிரதேசங்களில் ஆகும். கடற்புற்கள் காணப்படும் இடங்களாக இலங்கையில் கடற்கரை பிரதேசங்களை குறிப்பிடலாம். மன்னார், புத்தளம், நீர்கொழும்பு, கொக்குளாய், யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை போன்ற பிரதேசங்களை கடற்புற்கள் அதிகம் காணப்படும் இடங்களாக குறிப்பிடலாம். கடற்புற்கள் சார்ந்த உயிர் பல்வகமை, அதாவது கடற்புற்களிலும் அதிகளவு உயிர் பல்வகமை காணப்படுகிறது. இந்த உயிர் பல்வகமையை நாங்கள் நான்கு பிரிவுகளாக பிரிக்கலாம். அதில் முதலாவதாக நுண்ணங்கி சாகியங்களை குறிப்பிடலாம். அதாவது நுணுக்கு காட்டியின் ஊடாக இந்த நுண்ணங்கி சாகியம் உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. தாவர பிளாந்தன்கள், விலங்கு பிளாந்தன்களை உதாரணமாக குறிப்பிடலாம். இவை முதலாவது நுண்ணங்கி சாகியம் என்றவற்றில் குறிப்பிடப்படுகின்றன. இரண்டாவதாக அல்கா சாகியங்களை குறிப்பிடலாம். அல்காக்கள் வந்து மூன்று பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்படுகின்றன. சிவப்பு அல்கா, கபில அல்கா, பச்சி அல்கா என மூன்று வகைகள் அல்காக்களில் காணப்படுகின்றன. இங்கு உங்களுக்கு அல்கா சாகியத்துக்கு உதாரணமாக பச்சி அல்கா குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு உதாரணமாக உல்வா, கிளாடோபோரா குறிப்பிடப்பட்டுள்ளது. உல்வா என்ற அல்கா பச்சியாக உண்ணக்கூடியது. சிவப்பு அல்கா, கபில அல்காவும் ஏனைய பயன்மிக்க அல்காக்களாக இருக்கின்றன. உல்வா அல்கா பச்சியாக உண்ணப்படும் சிறப்பு மிக்க ஒரு அல்காவாகும்.
அடுத்த ஏனைய அங்கிகளாக முள்ளந்தண்டிலிகள் காணப்படுகின்றன. உங்களுக்கு தெரியும், முள்ளந்தண்டுலிகள் முள்ளந்தண்டிலிகள் என என்பு வகை பெயர்ப்ப ரெண்டு வகைப்படும். முள்ளந்தண்டற்றவை இங்கு முள்ளந்தண்டிலிகள் என குறிப்பிடப்படுகிறது. இதற்கு உதாரணமாக கருநீல சிப்பி, இறால், நண்டு, சிங்கிறால் போன்றவற்றை குறிப்பிடலாம். அடுத்ததாக முள்ளந்தண்டுலிகள், முள்ளந்தண்டுலிகளுக்கு உதாரணமாக மீன்கள், இதில் திருக்கை மீன் உதாரணமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடலாமை, ஏனைய மீனினங்களை குறிப்பிடலாம். இவையும் கடற்புட்களில் அதிகளவு வாழ்கின்றன. கடற்புட்கள் சார்ந்த சூழல் தொகுதியின் முக்கியத்துவங்கள் உங்களுக்கு தெரியும். தாவரங்கள் மண்ணை இறுக்கி பற்றி கொள்ளக்கூடியவை. தாவர வேர்கள் மண்ணை இறுக்கி பற்றி கொள்வதனால் மண்ணரிப்பு தடுக்கப்படும். அதே செயற்பாடு கடல் அடியின் உறுதிநிலையை பாதுகாப்பதற்கு இந்த கடற்புட்கள் மேற்கொள்கின்றன. அடுத்ததாக அங்கிகளுக்கு உணவும் வாழிடமும் கிடைத்தல், அதாவது ஏராளமான மீன்கள் இங்கு வாழிடமாக இருக்கின்றன. அதற்கான காரணம் கடற்புட்கள் வந்து ஒரு மறைவிடமாக காணப்படுவதனால் மீன்களுக்கு இனப்பெருக்கம் செய்வதற்கும் முட்டையிடுவதற்கும் குஞ்சுகளை இளநிலைகளை பாதுகாப்பதற்கும் உணவிற்கும் உரிய இடமாக இந்த கடற்புட்கள் காணப்படுவதனால் ஏராளமான அங்கிகள் இங்கு வாழ்கின்றன. அழியும் ஆபத்தை எதிர்நோக்கியுள்ள அங்கிகளுக்கு வாழிடமாக, அதாவது அழியும் அங்கிகளுக்கு உதாரணமாக கடற்பன்றிகளை குறிப்பிடலாம். கடற்பன்றிகளின் பிரதான வாழிடமாக இருப்பது இந்த கடற்புட்கள். இந்த கடற்பன்றிகள் கடற்புட்களில் ஆதாரத்துடன் ஒட்டி வாழும். அழியும் ஆபத்தை எதிர்நோக்கியுள்ள பல அங்கிகள் இந்த கடற்புட்கள் உள்ளடங்களில் மட்டும் அருகி செல்கின்றன. அங்கிகளின் முட்டை குடம்பி குஞ்சு பருவங்களுக்கு வாழிடமாக, அதாவது கடற்புட்கள் வந்து ஆதாரப்படையாகவும் ஒரு மறைவிடத்திற்கு ஏற்ற இடமாகவும் இருப்பதனால் பல்வேறு அங்கிகள் இப்பிரதேசத்தில் கூடுதலாக வாழ்கின்றன. இவ்வளவு நேரமும் நன்னீர் சூழல் தொகுதி பார்த்தோம், உவர்நீர் சூழல் தொகுதி பார்த்தோம். அடுத்ததாக சவர்நீர் சூழல் தொகுதி. சவர்நீர் என்றால் பிள்ளைகள் உப்பின் அளவு ஓரளவாக இருக்கும், அதாவது உப்பு இல்லாமலும் இருக்காது, உப்பு அதிகமாகவும் இருக்காது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு பூச்சியம் தொடக்கம் 15 பிபிடிக்கு அளவுக்கு இந்த உப்பு இருக்கும். உப்பினை அளக்கும் அழகு உங்களுக்கு தெரியும், பிபிடி. ஆகவே ஏற்கனவே முதல் அழகில் இதை கற்றிருப்பீர்கள். சவர்நீர் பிரதேசங்களுக்கு உதாரணமாக நாங்கள் கண்டல் சூழல் தொகுதியை குறிப்பிடலாம், ஆற்றுமுகச் சூழல் தொகுதியை குறிப்பிடலாம், உவர் சேற்று நிலச் சூழல் தொகுதியை குறிப்பிடலாம். முதலாவது இங்கு கண்டல் சூழல் தொகுதியை பார்ப்போம். கண்டல் சூழல் தொகுதி என்பது ஆழம் குறைந்த கடநீரேறி பிரதேசங்களிலும் கடல் படுக்கைகளிலும் கழிமுக பிரதேசங்களிலும் இது அதிகளவு காணப்படும். இக்கண்டல் சூழல் தொகுதியில் அதிகளவு கண்டல் தாவரங்கள் காணப்படும். இந்த கண்டல் சூழல் தொகுதியில் ஏராளமான உயிரங்கிகள் வாழும். இந்த கண்டல் சூழல் தொகுதியில் காணப்படும் தாவரங்கள் கண்டல் தாவரங்களாக கன்னை, திப்பரத்தை, காக்கண்டல், கண்டல், விதிலிக்கன்னை போன்றவற்றை உதாரணமாக கூறலாம். இந்த கண்டல் தாவரங்களானவை கண்டல் சூழலில் வளரக்கூடிய ஒரு திறனை பெற்றிருக்கும், சிறப்பியல்பை பெற்றிருக்கும். காரணம் உவர் சேற்று நிறம், உவர் நீர்ப்பரப்பு. ஆகவே அச்சூழலில் தாக்கு பிடிக்கக்கூடியவாறு வளர்ச்சி பெறுவதற்குரிய சிறப்பியல்புகளை பெற்றிருக்கும். உங்களுக்கு தெரியும், கண்டல் தாவரங்கள் முளைப்பதற்கேற்ற வசதியாக சீவச முளைத்தல் என்ற ஒரு முறை காணப்படும். சீவச முளைத்தல் என்றால் கண்டல் தாவரங்களுள்ள தாவரங்கள் தாய் தாவரத்தில் இருக்கும் பொழுதே வித்துக்கள் முளைவிட்டு பின்னர் மண்ணினில் அல்லது சேற்றில் விழுந்து வளர்தல் சீவசம் முளைத்தல் என்று அழைக்கப்படும். காரணம் வித்தானது நிலத்தில் விழுந்து முளைப்பதற்கான ஆக்சிஜன் பற்றாக்குறை நீரிலும் மண்ணிலும் காணப்படுவதனால் இவை தாய் தாவரத்தில் உள்ள பொழுதே வளர்ச்சி பெறுகின்றன. கண்டல் தாவரங்களுக்கு உதாரணங்கள் பார்த்தோம். கண்டல் தாவரங்கள் சீவசம் முளைத்தல் என்றால் என்னென்று பார்த்தோம். இந்த கண்டல் தாவரங்களின் சிறப்பியல்புகள் உதாரணமாக இவை நன்கு விருத்தியடைந்த வேர் தொகுதியை கொண்டிருக்கும். கண்டல் தாவரங்களுக்கு 3 வேர்கள் காணப்படுகின்றன. முழந்தாளுரு வேர், மிண்டி வேர், மூச்சு வேர் என்ற 3 வகை வேர்கள் காணப்படுகின்றன. இவை
விருத்தியடைந்த வேர்களாகவும் உப்பு சுரப்பிகளை கொண்டவையாகவும் காணப்படும். இந்த கண்டல் தாவரங்களின் இலைகள் மிகவும் சிறியனவாக ஒடுங்கியனவாக காணப்படும். காரணம், ஆவி உறுப்பை தவிர்ப்பதற்காக. இலைகள் தசைப்பிடிப்பானவையாக காணப்படும். அதனை விட இலைகளை அதிக அளவில் உதிர்க்கும் தன்மை கொண்டவையாக இந்த தாவரங்கள் காணப்படும். சவர்நீர் சூழல் தொகுதியில் கண்டல் சூழல் தொகுதி பார்த்தோம். கண்டல் சூழல் தொகுதியில் கண்டல் தாவரங்களுக்கு உதாரணங்கள், அவற்றின் இயல்பு, அவற்றின் பயன்கள் பார்த்தோம். அடுத்ததாக, இந்த கண்டல் சூழல் தொகுதி இலங்கையின் கரையோர பிரதேசத்தில் காணப்படும். அதாவது ஆழம் குறைந்த நீர்ப்பரப்புகளில், அதாவது ஆற்றுமுக பிரதேசம், கடநீரேரி பிரதேசங்களில் அதிக அளவு காணப்படுகிறது. நீர்வாழ் அங்கிகளுக்கு வாழிடமாக இருக்கின்றது. இங்கு நிறைய பறவைகள், விலங்குகள், மீன்களில் நண்டு, இறால் போன்றவை காணப்படும். காரணம், நீர்ச்சூழலில் குட்டியான தாவரங்கள் காணப்படுவதனால் இவ்விலங்குகளுக்கு மறைவிடமாகவும் வாழ்விடமாகவும் அவற்றின் இனங்களை பெருக்குவதற்குரிய இடமாகவும் காணப்படுவதால் அதிகளவான உயிர் பருவமை இத்தாவரங்களில் காணப்படும். பலமான காற்று வீசும் பிரதேசமாகவும் அதிக வெப்பநிலை கொண்ட பிரதேசமாகவும் இப்பிரதேசம் காணப்படும். மண் இளகிய சேற்று நில பிரதேசமாகும். அதாவது மண்ணானது நீரும் அதிகளவு நீர் காணப்படாது, குறைந்தளவு நீர்தான் காணப்படும். மாறி மாறி வற்றுப்பெருக்கு நடைபெறும் பிரதேசமாக இது அதிக அளவில் இருப்பதனால் இங்கு இளகிய சேற்று நிலம் காணப்படும். மண் வலி குறைவாக காணப்படும். சேற்று நிலம் என்பதால் இங்கு வலி குறைவாக காணப்படும். அதனால்தான் கண்டல் தாவரங்கள் வித்துக்கள் முளைப்பதற்குரிய ஒட்சிசன் பற்றாக்குறை காணப்படுவதனால் சீவச முளைத்தல் முறை காணப்படுகிறது. கண்டல் தாவரங்கள் இப்பிரதேசத்தில் வாழ்வதற்குரிய சுரத்தல் அடைந்துள்ளன. அதுதான் விசேட இயல்புகள். அது ஏற்கனவே பார்த்து விட்டோம். கண்டல் சூழல் தொகுதிகள் காணப்படும் இடங்கள், இலங்கையில் கடநீரேரி பிரதேசங்களில் அதிக அளவு கண்டல் சூழல்கள் காணப்படுகின்றன. அதற்கு உதாரணமாக புத்தளங்கடநீரேரி, சிலாபங்கடநீரேரி, மட்டக்களப்பு கடநீரேரி, நந்தி கடநீரேரியை குறிப்பிடலாம். கண்டல் சூழல் தொகுதியில் காணப்படும் அங்கிகள் கண்டல் தாவரங்கள் பிரதானமாக காணப்படும். நண்டு, இறால், நீர்க்காகம், மீன்கள், கொக்கு போன்ற பறவைகள் இங்கு காணப்படும். கண்டல் சூழல் தொகுதியின் முக்கியத்துவங்கள். மீன்பிடி கைத்தொழுக்கு முக்கியத்துவமாதல், அதாவது மீன்பிடி கைத்தொழில் நடைபெறுவதற்குரிய ஒரு சிறிய இடமாக இப்பிரதேசம் காணப்படும். இங்கு இறால், நண்டு போன்றவை அதிக பரம்பலை கொண்டிருக்கும். நீர்வாழ் உயிரங்கிகளுக்கு வாழிடமாக அமைதல், அதாவது நீரை நம்பி வாழும் விலங்குகள், பறவைகளுக்கு இது வாழிடமாக காணப்படும். நீர்வாழ் உயிரினங்களின் இனப்பெருக்க நிலையங்களாக அமையும். நான் ஏற்கனவே சொன்னது போல பறவைகளுக்கும் மீன்களுக்கும் முட்டையிடும் இடங்களாகவும் அவற்றின் இளநிலைகளை பாதுகாக்கும் இடங்களாகவும் இவை இருக்கின்றன. அலங்கார மீன்பிடி கைத்தொழிலுக்கு ஏற்ற இடமாக அமைத்தல், அலங்கார மீன்களை இப்பிரதேசத்தில் வளர்க்கக்கூடிய நிலை இருக்கின்றது. காரணம், ஆழம் குறைந்த பிரதேசம் என்பதனால் இங்கு அலங்கார மீன்களை இயற்கையான முறையில் வளர்க்கலாம். செயற்கை சூழல் தொகுதிகள். இதுவரையும் நாங்கள் இயற்கை சூழல் தொகுதிகளை பார்த்தோம். உங்களுக்கு தெரியும், இயற்கையாக தோன்றிய சூழல் தொகுதிகளுக்கு உதாரணங்கள் நன்னீர் சூழல் தொகுதி, உவர்நீர் சூழல் தொகுதி, சவர்நீர் சூழல் தொகுதியை பார்த்தோம். இனி அடுத்த வகை செயற்கை சூழல் தொகுதிகள். செயற்கை சூழல் தொகுதி என்றால் மனிதனது தலையீடு காரணமாக உருவாக்கப்பட்டவை செயற்கை சூழல் தொகுதியாக கருதப்படும். அதாவது தடாகங்கள், பாவி, குளங்கள், நீர்த்தேக்கங்களை குறிப்பிடலாம். அதாவது மீன் வளர்ப்பதற்கு தடாகங்களை செயற்காக அமைக்கின்றார்கள், பாவிகளை கட்டுகின்றனர். அதுக்கு கண்டி பாவியை உதாரணமாக குறிப்பிடலாம். நீர்த்தேக்கங்களுக்கு உதாரணமாக ரந்தனி கலவை குறிப்பிடலாம். இங்கு படத்தில் ரந்தனிகள அணை காட்டப்பட்டுள்ளது. செயற்கை சூழல் தொகுதியின் முக்கியத்துவங்கள், அதாவது பயன்பாடுகள், மீன் வளர்ப்பு, தடாகங்களை செயற்கையாக கட்டி இங்கு மீன்கள், இறால்கள், நண்டுகளை கொழுக்க வைத்தல் நடைபெறுகின்றது. இதற்கு உதாரணமாக சிலாபம், புத்தளம் போன்ற பிரதேசங்களை குறிப்பிடலாம். அடுத்தது நீர்மீன் உற்பத்தி. உங்களுக்கு தெரியும், ரந்தனிகள அணைக்கட்டுகளை, நீர் பெருக்கத்துக்குரிய அணைக்கட்டுகளை கட்டி அங்கே நீர்மீன் உற்பத்தி செய்யப்படுகின்றது. சுற்றுலா கைத்தொழில், சிறுவர்களுக்கும் பெரியோர்களுக்கும் பொழுதுபோகும் இடமாகவும்
சுற்றுலா தலங்களாகவும் இந்த பிரதேசங்கள் விளங்குகின்றன. சூழல் தொகுதியில் காணப்படும் இடைத்தொடர்புகள் உங்களுக்கு தெரியும். நீர்ச்சூழல், நீர் சார்ந்த சூழல், நீர்ச்சூழல் எனப்படும். இங்கு அங்கிகளின் உணவு பாதுகாப்பு இனப்பெருக்கம் என்பவற்றிற்காக உயிருள்ள அங்கிகள் உயிருள்ள கூறுகள் மீதும் உயிரற்ற கூறுகள் மீதும் தங்கியிருக்கும். அதாவது ஏதாவது ஒரு அங்கி ஏதாவது இன்னொரு அங்கில் தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. காரணம் இனப்பெருக்கத்திற்காகவும் உணவிற்காகவும் வாழிடத்திற்காகவும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஓர் அங்கி இன்னொரு அங்கியில் தங்கியிருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது இடைத்தொடர்பு என குறிப்பிடப்படுகிறது. நீர்ச்சூழல் தொகுதியில் மூன்று வகையான இடைத்தொடர்புகள் காணப்படுகின்றன. ஒன்று உயிருள்ள உயிருள்ள இடைத்தொடர்புகள், அதாவது உயிருள்ள கூறுகளுக்கும் உயிருள்ள ஏனைய அங்கிகளுக்கும் இடையான இடைத்தொடர்பு. இரண்டாவது உயிருள்ள உயிரற்ற இடைத்தொடர்புகள், அதாவது உயிருள்ள அங்கிகளுக்கும் உயிரற்ற கூறுகளுக்கும் இடையே இருக்கும் தொடர்பு. அடுத்தது உயிரற்ற உயிரற்ற இடைத்தொடர்புகள், அதாவது இங்கு உயிரற்ற பொருட்கள் இரண்டுக்கிடையான இடைத்தொடர்புகள் குறிப்பிடப்படுகின்றது. ஆகவே சூழல் தொகுதியில் இந்த குறிப்பிடப்பட்டுள்ள மூன்று வகையான இடைத்தொடர்புகள் பற்றியும் விளங்கிக் கொள்வோம். உயிருள்ள உயிருள்ள இடைத்தொடர்புகளுக்கு உதாரணங்களாக உணவு சங்கிலி, உணவு வலையை, ஒன்றிய வாழ்வு, ஒட்டுண்ணி இயல்பு போன்றவற்றை குறிப்பிடலாம். உணவு சங்கிலி, உணவு வலை, அதாவது அங்கிகளுக்கிடையே உணவு கடத்தப்படும் முறைமையை உணவு சங்கிலியும், பல்வேறு உணவு சங்கிலி ஒன்று சேர்வதால் உருவாவது உணவு வலையையும் குறிப்பிடப்படுகிறது. ஒன்றிய வாழ்வு, இன்னொரு அங்கியோட சேர்ந்து வாழும் முறை ஒன்றிய வாழ்வாகவும், ஓர் அங்கியில் இன்னொரு அங்கி தங்கி வாழ்தல் ஒட்டுண்ணியில்வாகவும் இங்கு காட்டப்படுகிறது. அடுத்தது உயிருள்ள உயிரற்ற இடைத்தொடர்பு. இங்கு இயற்கை வட்டம், நைதர்சன் வட்டம், பொஸ்பேட்டு வட்டம், ஒளித்தொகுப்பு செயல்முறை காட்டப்பட்டுள்ளது. அடுத்தது உயிரற்ற உயிரற்ற இடைத்தொடர்பு, இதற்கு நீர் வட்டம் உதாரணமாக காட்டப்படுகின்றது. உணவு சங்கிலியும் உணவு வலையும், இங்கு உணவு சங்கிலி உணவு வலை என்ற ரெண்டு எண்ணக்கருக்கள் பிரதானமானவை. இவற்றில் உணவு சங்கிலி பற்றி பார்ப்போமானால் தாவர சாகியத்தில் ஆரம்பிப்பது உணவு சங்கிலி ஆகும். உணவு வலையும் தாவர சாகியத்தில் தான் ஆரம்பிக்கும். தாவரத்தில் அடங்கியுள்ள சக்தி உணவாக சூழல் தொகுதியின் எல்லா போசண மட்டங்களுக்கும் பாய்ந்து செல்லும். அதாவது தாவர சக்தி அதனை நம்பியுள்ள ஏனைய உயிரிகள் எல்லாவற்றுக்கும் கடந்து செல்லும். இது உணவு சங்கிலி என்று அழைக்கப்படும். உணவு சங்கிலி ஒன்றில் 10% கடத்தப்படுகிறது, 90% சக்தி இழக்கப்படுகிறது. இந்த 90% சக்தி ஏன் இழக்கப்படுகின்றது என்றால் ஒவ்வொரு அங்கிக்கும் உரிய இருப்பு, வாழிடம், இனப்பெருக்கம், உணவு என்ற தேவைகளுக்காக இந்த சக்தி இழப்பு ஏற்படுகிறது. ஆகவே உணவு சங்கிலிகள் நீண்டு செல்வதில்லை. காரணம் இழக்கப்படும் சக்தியின் அளவு கூடுதலாக உள்ளதனால் உணவு சங்கிலிகள் நீண்டு செல்வதில்லை. இந்த உணவு சங்கிலியில் கடத்தப்படும் பார உலோகங்கள், பார உலோகங்களுக்கு உதாரணமாக செப்பு, கட்மியம், வெள்ளி போன்றவற்றை குறிப்பிடலாம். இந்த பார உலோகங்கள் ஒவ்வொரு உணவு சங்கிலியிலேயும் ஒவ்வொரு அங்கியினூடாக கடத்தப்பட்டு இறுதியாக காணப்படும் அங்கியில் செறிவடையக்கூடிய தன்மை காணப்படுகிறது. இங்கு மாதிரி உணவு சங்கிலி ஒன்று உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. அந்த உணவு சங்கிலியை பார்த்தீர்களானால் முதலாவதாக தாவர பிளாந்தன், இரண்டாவது விலங்கு பிளாந்தன், மூன்றாவது சிறிய மீன், நான்காவது பெரிய மீன், ஐந்தாவது சுறா இங்கு காட்டப்பட்டுள்ளது. இவ்வுணவு சங்கிலியில் பிரதான உற்பத்தியாளராக காணப்படுவது தாவர பிளாந்தன். அதாவது உணவு சங்கிலி ஒன்றில் அல்லது உணவு வலை ஒன்றில் எப்பொழுதும் பிரதான உற்பத்தியாளராக காணப்படுவது தாவரமாகத்தான் இருக்கும். அதாவது தாவரம்தான் தனக்குரிய உணவை தானே தயாரிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவை. சூரிய ஒளியையும் காபனீர் ஆக்சைட்டையும் பயன்படுத்தி தாவரங்கள் தமக்குத்தாமே உணவை தயாரிக்கும் செயல்முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். இந்த ஒளித்தொகுப்பு செயல்முறை மூலம் தாவரங்கள் தமக்குத்தாமே உணவை தயாரிக்கும் ஆற்றல் உள்ளவை. அதனால் தாவரங்கள் தற்போசணி என்றும் முதல் உற்பத்தியாளர்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. உணவு சங்கிலியில் உங்களுக்கு தாவர பிளாந்தன், இந்த உணவு சங்கிலியில் உங்களுக்கு தாவர பிளாந்தன் முதல் உற்பத்தியாளராக காணப்படுகின்றார்.
இரண்டாவதாக காணும் விலங்கு பிளாந்தன் தாவரத்தை உண்ணும் முதலாவது அங்கியாக இருப்பதனால் இந்த விலங்கு பிளாந்தனை முதலாம்படி நுகரி என்று அழைப்போம். இந்த விலங்கு பிளாந்தனை சிறிய மீன் உண்கின்றது. ஆகவே சிறிய மீன் வந்து இரண்டாம்படி நுகரியாக விளங்குகின்றது. சிறிய மீனை சாப்பிடும் பெரிய மீன் மூன்றாம்படி நுகரியாகவும், பெரிய மீனை உண்ணும் சுறா நான்காம்படி நுகரியாகவும் விளங்குகின்றது. ஆகவே இங்கு உணவு சங்கிலியில் உற்பத்தியாளராக தாவர பிளாந்தனும், நுகரிகளாக விலங்கு பிளாந்தன், சிறிய மீன், பெரிய மீன், சுறா காணப்படுகிறது. இங்கு தாவர உண்ணிகளாக விளங்குவது விலங்கு பிளாந்தன். அதாவது தாவர பிளாந்தனை முதலாவதாக உண்ணுவது ஏதோ அது விலங்கு பிளாந்தன் தாவர உண்ணியாக கருதப்படுது. ஏனைய சிறிய மீன், பெரிய மீன், சுறா மூன்றும் ஊனுண்ணி மீன்களாக இங்கு கருதப்படுகிறது. இங்கு ஐந்து இணைப்புகளை கொண்ட உணவு சங்கிலி காட்டப்பட்டுள்ளது. உணவு சங்கிலியின் மாதிரியான அமைப்பை நீங்கள் விளங்கி கொண்டீர்கள். இங்கு உணவு சங்கிலி ஒன்று வினாக்கு தரப்பட்டு, இதில் ஆரம்பிப்பாளர் அல்லது உற்பத்தியாக்கி அல்லது தற்போசணி இது என வினா வரும். அதற்கு விடையாக தாவர பிளாந்தன் இருக்கும். உணவு சங்கிலியில் அல்லது உணவு வலையில் எப்பொழுதும் தாவரங்களை நீங்கள் முதலாவதாக அமைக்க வேண்டும். அதில் தாவரங்கள், கடற்தாவரங்கள், தாவர பிளாந்தன்கள், அல்காக்கள், கடற்புட்கள் போன்றவற்றை குறிப்பிடலாம். அடுத்ததாக இது எத்தனை இணைப்புகளை கொண்ட உணவு சங்கிலி என்ற வினா வருகிறது. ஐந்து இணைப்புகள் கொண்ட உணவு சங்கிலி என்று நீங்கள் கூறலாம். அடுத்ததாக பார்க்க உள்ளோம் உணவு வலை. உணவு சங்கிலிகள் பல ஒன்று சேர்வதனால் உருவாவது உணவு வலையாகும். அதாவது உணவு சங்கிலிகளின் சிக்கலான அமைப்பு உணவு வலையாகும். பாடநூலில் உணவு வலை காட்டப்பட்டுள்ளது, அதை பார்த்தீர்கள் என்றால் விளங்கும். உணவு சங்கிலி போன்றே இங்கு உணவு வலையிலும் ஆரம்பிப்பாளர் தாவரமாகவே இருக்கும். இங்கு தாவர பிளாந்தன்களும் கடற்தாவரங்களும் குறிப்பிடப்படப்பட்டுள்ளது. இங்கு ஒழுங்குமுறை அந்த அம்புக்குறி காட்டப்பட்டுள்ள வரிசையில் பார்த்தீர்களானால் பல உணவு சங்கிலிகளை நாங்கள் பிரித்தெடுக்கலாம். அதற்கு உதாரணங்களாக தாவர பிளாந்தன், விலங்கு பிளாந்தன், சிறிய மீன், பெரிய மீன், இது ஒரு உணவு சங்கிலி. இந்த உணவு வலையில் காணப்படும் ஒரு உணவு சங்கிலியாகும். அடுத்தது கடற்தாவரங்கள், கடல் முள்ளி, கடல் நாய், இது ஒரு சிறிய உணவு சங்கிலி அமைப்பு. இன்னொரு உணவு சங்கிலியாக தாவர பிளாந்தன், விலங்கு பிளாந்தன், சிறிய மீன், கடற்பறவை. இன்னொரு உணவு சங்கிலியாக தாவர பிளாந்தன்கள், விலங்கு பிளாந்தன்கள், நண்டு, பெரிய மீன், கடல் நாய், இது பல்வேறு உணவு சங்கிலிகளை உள்ளடக்கிய ஒரு உணவு வலையாகும். அடுத்ததாக சக்தி கூம்பகம். உங்களுக்கு தெரியும் உணவு கும்பகம், சக்தி கும்பகம் என்பது அங்கிகளுக்கிடையே உணவு கடத்தப்படும் அளவினை காட்டுகின்றது. கும்பக வடிவு ஓர் எல்லையில் முடிவடைகிறது. இங்கு பார்த்தீங்கள் என்றால் முதலாவது கும்பக வடிவில் முதலாவதாக இருக்கிறது தாவரங்கள். இந்த தாவரங்கள் எண்ணிக்கையில் அதிகமாக காணப்படும். அடுத்ததாக விலங்கு பிளாந்தன்கள், அடுத்ததாக சிறிய மீன்கள், அடுத்ததாக பெரிய மீன்கள் காணப்படுகின்றன. இந்த கூம்பக வடிவில் பரப்பு கீழே கூடுதலாகவும் செல்ல செல்ல குறைந்தும் ஓரிடத்தில் முடிவடைகின்றன. இது வந்து உணவு சங்கிலியில் எவ்வாறு உணவு அங்கிகளுக்கிடையே கடத்தப்படுகிறது என்ற வீதத்தினை காட்டுவதாகும். அதாவது 90% சக்தி இழக்கப்படுகிறது, 10% சக்தி தான் கடத்தப்படுகிறது. இங்கு உதாரணமாக தாவர பிளாந்தன்களை பார்த்தீர்களானா 10,000 ஜூல்களாக இருந்த தாவர பிளாந்தன்கள், விலங்கு பிளாந்தன்கள் உண்ணும் பொழுது 1,000 ஜூல்களாகவும், சிறிய மீன்கள் உண்ணும் பொழுது 100 ஜூல்களாகவும், பெரிய மீன்கள் உண்ணும் பொழுது 10 ஜூல்களாகவும் குறைவடைந்து செல்கின்றன. ஆகவேதான் உணவு சங்கிலிகள் நீண்டு செல்வதில்லை. நீர்வட்ட செயன்முறை உங்களுக்கு தெரியும். நீர்வட்டமானது இயற்கை சூழலை பாதுகாக்கின்ற, சூழல் சமநிலையை பாதுகாக்கின்ற ஒரு முறையாகும். இங்கே நீர்வட்டத்தில் பிரதானமாக பங்களிப்பு செய்கிறவை தரைக்குள் நீர்களும் தரைக்கு மேலுள்ள நீர்களும். இங்கு சூரிய ஒளியை சக்தி முதலாக கொண்டு தரை மேலுள்ள நீர்களும் தரைக்கு கீழுள்ள நீர்களும் தாவரங்களில் காணப்படும் நீர்களும் ஆவியாகின்றன. இந்த ஆவியாகின்ற நீர்களானது மேலெழுந்து ஒடுங்குகின்றன, முகில்களாகின்றன, முகில்களாகி ஒடுங்குகின்றன, ஒடுங்கி பூமியை மீண்டும் மழையாக வந்து சேர்கின்றன. இந்த மழையானது நீர்பரப்பில, கடற்பரப்பில்
பெய்யப்படுகின்றது, தரைப்பரப்பிலும் பெய்யப்படுகின்றது. இந்த நீரானது மீண்டும் தரை கீழ் நீராகவும் தரை மேல் நீராகவும் காணப்படுகிறது. அவை வெள்ளமாக ஓடி கடலை சென்றடைகின்றன. மீண்டும் சூரிய ஒளியின் மூலம் ஆவியாக்கப்பட்டு முகில்களாக்கப்பட்டு ஒடுங்கி மழையாக பூமியை வந்து சேர்கின்றன. இந்த செயன்முறை ஒரு வட்ட முறையில் நடைபெறுவதால் இது நீர்வட்ட செயன்முறை என கூறப்படுகிறது. மதிப்பீட்டு வினாக்களை பார்ப்போம். இதுவரையும் மாணவர்களே, நாங்கள் நீர்ச்சூழலில் காணப்படும் உயிர் பல்வகைகள், அவையை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள், அவற்றின் முக்கியத்துவங்கள், நீர்ச்சூழல் வகைகளை பார்த்தோம். உங்களுக்கு தெரியும், நீர்ச்சூழல் என்பது எங்களுடைய நாட்டை பொறுத்தவரை மிக முக்கியமானது. எங்களுடைய நாடு நான்கு பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு சிறிய தீவு, நீர்வளம் மிக்க ஒரு நாடு. ஆகையால் நீர் பல்வகமை பற்றி, உயிர் பல்வகமை அந்த நீர்ச்சூழலில் எவ்வாறு இருக்கின்றதன் பற்றி இதுவரை பற்றீர்கள். அதற்கான மதிப்பீட்டு வினாக்களாக இங்கு குறிப்பிட்ட வினாக்கள் காணப்படுகின்றன, அவற்றை பார்ப்போம். நீர்ச்சூழல் தொகுதி பாகுபாட்டினை குறிப்பிடுக. அதாவது நீர்ச்சூழலை நாங்கள் சொன்னோம், இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். இயற்கையாக தோன்றியவை, செயற்கையானவை. இயற்கையாக தோன்றிய நீர்ச்சூழலை மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம். நன்னீர் நிலைகள், சவர் நீர்நிலைகள், உவர் நீர்நிலைகள். இதில் நன்னீர் நிலைகளை மேலும் இரு பிரிவுகளாக பிரிக்கலாம். தெரியும் உங்களுக்கு, அசையும் நீர்நிலைகள், அசையாத நீர்நிலைகள். இதுதான் முதலாவது வினாவுக்கான விடையாகும். இரண்டாவது, இலங்கையில் முருகைக்கற்பாறைகள் காணப்படும் நான்கு இடங்களை குறிப்பிடுக. உங்களுக்கு தெரியும், திருகோணமலை, மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம், காளி, மாத்தறை, கிக்கடுவை, மன்னார் வளைகுடா போன்ற பிரதேசங்களை இங்கு குறிப்பிடலாம். மூன்றாவது, இலங்கையில் காணப்படும் பாறை வகைகள் மூன்றினை தருக. அதாவது இலங்கையில் மூன்று வகையான பாறை காணப்படுகின்றது. கற்பாறை, மணற்பாறை, முருகைக்கற்பாறை. இந்த மூன்றும் தான் இலங்கையில் காணப்படும் பாறை வகைகள். இதில் கூடுதலாக காணப்படும் பாறையாக மணற்பாறை காணப்படுகின்றது. முருகைக்கற்பாறைகளின் ஐந்து முக்கியத்துவங்களை தருக. முருகைக்கற்பாறைகளின் பயன்கள் இங்கு குறிப்பிட வேண்டும். அதாவது முருகைக்கற்பாறைகள் கடலோர அரிப்பை கட்டுப்படுத்துகின்றன. உயிர் சாகியம் மிக்க ஒரு சூழலாகவும் அழகு மிக்க ஒரு இடமாகவும் விளங்குகின்றது. இங்கு பல்வேறு வகையான அங்கிகளும் மீன்பிடித்தலுக்கும் சிறப்படைந்துள்ள இடமாக இது காணப்படுகிறது. கடற்பன்றிகளின் பிரதான வாழிடம் எது? கடற்புட்கள். அசையும் நன்னீர் சூழல் தொகுதிகள் மூன்றினை குறிப்பிடுக. உங்களுக்கு தெரியும், அசையும் நன்னீர் சூழல் தொகுதி என்றால் ஓடிக்கொண்டிருக்கிற நீர்நிலையாக இருக்க வேண்டும். அதற்கு உதாரணமாக ஆறு, அருவி, நீர்வீழ்ச்சி, ஓடை, சிற்றாறு போன்றவற்றை குறிப்பிடலாம். வில்லு நிலங்களின் முக்கியத்துவங்கள் மூன்று. வில்லு நிலப்பிரதேசத்தில் அதிக உயிர் பல்வகை காணப்படுகின்றது. வில்லு நிலப்பிரதேசத்தில் காணப்படும் பன் புட்கள் கைத்தொழிலுக்கு மூலதனமாக அமைகின்றது. பன விலங்குகளுக்கு இங்கு வாழிடம் கிடைக்கின்றது, உணவு கிடைக்கின்றது. அதனை விட இப்பிரதேசத்தில் சிறு மீன்பிடி கைத்தொழில் நடைபெறுகின்றது. உயிரியலின் அடிப்படை சக்தி முதல் எது? சூரியன். சூரியன்தான் உலகுக்கே சக்தி. அதனால் எப்பொழுதும் சக்தி முதல் சூரியன். உணவு சங்கிலியில் முதல் உற்பத்தியாகி ஒன்றை பெயரிடுக. உணவு சங்கிலியொன்றில் முதல் உற்பத்தியாளர் அல்லது தற்போசணி அல்லது ஆரம்பிப்பாளர் என்று கேட்டால் அதற்கான விடை தாவரங்கள். அத்தாவரங்கள் கடற்தாவரங்கள், கடற்சாதாலைகள், கடற்புட்கள், அல்காக்கள், தாவர பிளாந்தன்கள் என்று எதனை என்றாலும் குறிப்பிடலாம். சக்தி கூம்பகத்தில் இழக்கப்படும் சக்தியின் அளவு யாது? இழக்கப்படுவது 90% சக்தி இழக்கப்படுகின்றது. சரி மாணவர்களே, இன்று நாங்கள் தரம் 10 அலகு 2 2-1 தேர்ச்சியினை பார்த்தோம். இதில் நீங்கள் உயிர் பல்வகை சார்ந்த திறனை பெற்றிருப்பீர்கள் என்று நம்பி மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.